ஒரு பாடசாலையில் ஒரு டிசிப்ளின் கமிட்டி சார் இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? வேடிக்கையாக இருக்கும். வந்தது 3 கிரேட் 1 மாணவ மாணவிகள், ஒரு ரெண்டு மாணவி ஒரு மாணவன், சரிதானே? இதுக்காக வேண்டி கூட்டிட்டு வரப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நானும் அவர்கிட்ட நிற்கிற நேரத்தில் என்னிடத்துல அவங்க சொல்கிறாங்க, டிசிப்ளின் கமிட்டி சார் இடத்துல சொல்கிறாங்க. சொல்கிற நேரத்தில் நானும் அதை கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனையாமென்றால், அந்த வந்த ரெண்டு பொம்பளை பிள்ளையில் ஒரு பொம்பளை பிள்ளை மற்ற பொம்பளை பிள்ளைகிட்ட போய் சொல்லுது, இந்த பொடியன் வந்து உங்களை கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பமாம். கிரேட் 1 6 ஆண்டு கதை பேசிட்டிருக்கிறேன், 6 வயது கதை பேசிட்டிருக்கிறேன். சரி, கல்யாணம் முடிக்கிறதுக்கு விருப்பமாம், நீ விருப்பம் சொல்லு அப்படி. சரிதானே? நம்மளோட வாசியில் சொன்னால் புரோக்கர் வேலை செய்து 3 ஆண்டு பிள்ளை. சரி, நீ விருப்பம் சொல்லு. ரெண்டு இந்த பிள்ளைய ப்ரெஸ் பண்ணுது. அந்த புள்ள கொஞ்சம் நல்ல சூழலில் வளர்ந்த புள்ளையன்றதுனால அதுக்கு இது இந்த தகவலை ஜீரணிக்க இல்லாமல் ஊண்டு அழுவுது. டீச்சர் கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் இப்படி சொன்னான்னு சொல்லி பொடியனையும் கூப்பிட்டு கேட்டால் அவரும் கேட்டு தான் இருக்கிறாரு. சரிதானே? அவர் அனுப்பின தூது தானது. அவ்வளோ பேரையும் கூட்டிட்டு வந்து டிசிப்ளின் கமிட்டி சார்ட்டு விட்டுருக்கு. 3 ஆண்டு பிள்ளை ஹோமோன் குழப்பமா? சரி, ஓலவல் பிள்ளை வந்து இப்படி செஞ்சிச்சுனால் ஹோமோன் பிரச்சனை, நம்ம ஹோமோன் பிரச்சனைக்குரிய தீர்வை கொடுக்கலாம். அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தகவல்களை சொல்லலாம். ஏலவல் பிள்ளைக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னால் ஏதோ ஒரு முறையில் நியாயம் என்றாவது சொல்லலாம், உடல் ரீதியான மாற்றம் என்று சொல்லலாம். கிரேட் 1 பிள்ளைக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தா? தாயா, தந்தையா, ஆசிரியர்களா, நண்பர்களுக்கு கூட அது இயலாது. யார் இதை சொல்லிக் கொடுத்திருப்பார்? சினிமாவை தவிர வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. தேடி பார்த்து விட்டு தான் சொல்லுகின்றேன். நானும் அவர்கிட்ட ஷொக்காக இந்த சேர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் தேடி பாருங்க, இதுக்கு பின்னால் கட்டாயம் சினிமா தான் இருக்கும் என்று சொல்லி. தேடி பார்த்தால் வீட்டில் நல்ல படம் பார்ப்பார்கள், நல்ல படம் பார்ப்பார்கள். இப்படியான ஒரு நிலைமை அந்த வீட்டிலே இருக்கின்றது. இது நமக்கு தேவையா? இந்த சினிமாவையா வீட்டிலே வைத்திருக்கிறோம்? இதில் வரக்கூடிய பாதிப்பு சாதாரண பாதிப்புன்னு நினைக்காதவர்கள் பாந்த சோதர்களே, அல்லாஹு தலா பாதுகாக்க.